இந்த நாள் ஒரு விசேஷமான செய்தியை கத்தர் கொடுத்தார். அருமையான பாஸ்டர்மா கேட்டா தெரியும், 4 மணி நேரம் யார்கிட்டயுமே நான் பேசல, தேவ சமூகத்துல அழுது கேட்டு கொண்டிருந்தேன். குடுங்கப்பா குடுங்கப்பா, நான் படித்த ஒரு பிரசங்கமா இருக்கக்கூடாது, கேட்ட ஒரு பிரசங்கமா இருக்கக்கூடாது, இந்த ஜனத்துக்காக நீ என்ன பேச வேண்டும் என்று பெருமைக்காக சொல்லவில்லை. டிவியிலே 600 மெசேஜ் கொடுத்துருக்கிறேன், ரேடியோல 10 ஆண்டு காலம் நான் பேசியிருக்கிறேன், எத்தனையோ தேசங்களுக்கு போயிருக்கேன். என் மூலம் முழுவதும் நீங்க திறந்து பார்த்தீங்கன்னா பிரசங்கமா தான் இருக்கும். ஆனா எங்கேயோ கேட்ட எங்கேயோ பார்த்த ஒரு பிரசங்கத்தை சொல்லாம இந்த கருங்களுக்கு என்ன தேவையோ அந்த செய்தியை கத்தர் தர வேண்டும் என்று நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். நாங்க வந்தவுடனே அருமையான மகளை பார்த்து நான் கேட்டேன், ஜெனிட்டாவ எனக்கா ஒரு நீ பாட்டு பாடணும், அதுக்கு தலைப்பு வந்து அதோனாய் என்று இருக்க வேண்டும். அழகாக பாடினார்கள், அதோனாய் என்றால் நீர் எச்சமான ஆண்டவரே, மாஸ்டர், யூ ஆர் மை மாஸ்டர், ஐ ஆம் எ சர்வன், நீர் எச்சமான, நான் ஒரு தாசன் என்கிற ஒரு தலைப்பு என்னை அன்மையான பிள்ளை பாடினார்கள். நான் வேதத்தை நான் திருப்பிக் கொள்கிறேன். ஏசையா 44:1-2 நான் வாசிக்கிறேன். இப்போது என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள், உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறமாய் கத்த சொல்கிறதாவது, என் தாசனா யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே நீ பயப்படாதே. இந்த அருமையான வசனத்துக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கிறேன். 21 யாக்கோபே இஸ்ரவேலே, இவைகளை நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. யூ ஆர் மை சர்வன், நீர் எனக்கு தாசன் என கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையே. ஆண்டவருக்கு 2 விதமான வேலைக்காரங்க இருக்காங்க, ஒன்று வந்து வேலைக்காரங்க, இன்னொன்று அடிமைங்க. தாசன் என்று சொல்வது ஸ்லேவ் ஃபார் காட். வேலைக்காரன் என்ன செய்வான், சம்பளம் கேட்பான், ப்ரமோஷன் கேட்பான், இன்கிரிமெண்ட் கேட்பான், விடுமுறை கேட்பான், கொடுக்காட்டனா ரிசைன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அடிமை என்று சொல்கிறவன் எதையும் கேட்காம வாய் திறக்காம எஜமானுக்கு வேலை செய்கிறவன் தான் அடிமை. இது ஆதிக்கத்தால் அடக்குமுறையால் வந்த அடிமைத்தனம் அல்ல, அன்புக்கு அடிமையாக வந்தது. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கும் பொழுது ஒருவன் அடிமையா இருக்கும் பொழுது தன் எஜமானனை நேசித்து அவரை விட்டு போகாமல் இருக்க வேண்டுமானால் காதலே ஓட்டை போடுவான். அதுபோல காதலே ஓட்டை போட்ட அடிமைகள், கர்த்தருக்கு அடிமைகள் என்று சொல்கிற பக்தர்கள் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் எழும்ப வேண்டும். நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. யூ ஆர் மை சர்வன், யூ வில் நாட் பீ ஃபர்காட்டன் பை மீ, என்னால் மறக்கப்படுவதில்லை. ஒரு தாசன் என்பவன் எப்படி இருப்பான் என்கிற கோலத்தில் நான் ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையே, ஆதியாகமம் 49 வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ளும். 49 யாக்கோபு தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டு வரும்பொழுது 14 வரும்பொழுது இப்படி அவன் ஆசீர்வதிக்கிறான். இசக்கார் 2 பொதியினுடைய படுத்துக் கொண்டிருக்கிற பலத்த கழுதை அவன் இழைப்பார் நல்லதென்றும் நாடு வசதியானதும் என்று கண்டு சுமப்பதற்கு தன் தோளை சாய்த்து பகுதி கட்டுகிறவனானான். இசக்கார் 2 பொதியினுடைய படுத்துக் கொண்டிருக்கிற பலத்த கழுதை, ஒரு தகப்பன் தன் மகனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும் பொழுது, என் மகனே நீ ஒரு பலத்த கழுதை, ரெண்டு புறமும் பொதியை சுமப்பதற்காய் அழைக்கப்பட்ட ஒரு கழுதை. ஆனால் நீ அறிய வேண்டிய ஒன்று, உனக்காய் ஒரு இளைப்பாறுதல் உள்ள ஒரு நாடு உண்டு, வசதியான ஒரு நாடு உண்டு. அதற்கு முன்பாக நீ ஒன்று செய்ய வேண்டும், சுமப்பதற்கு உன் தோளை நீ சாய்த்து பகுதி கட்டுகிறனாய் மாற வேண்டும். இந்த வசனத்துக்காய் நான் ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன். மகனே நீ ஒரு குதிரை, மகனே நீ ஒரு யானை. எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கும், பாஸ்டர்மா வீட்டுல ஒரு நாய் இருக்குது. அப்பாப்பா என்ன சொல்லும், எனக்கு பயங்கர கோபம் வருது நாய் மேல, அடிச்சுட்டுதான் போகணும்னு இருக்கு அந்த நாய். அந்த நாய் மேல அவ்வளவு செல்லமா இருக்காங்க. அப்படியா, செல்ல நாயேன்னு கூட சொல்லல, செல்ல பூனேன்னு கூட சொல்லல, மகனே நீ ஒரு கழுதை என்று ஒரு தகப்பன் சொல்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பிள்ளையை பார்த்து அவங்க அப்ப கழுதை சொன்னா போதுங்க, பயங்கர கலாட்டாவே வரும். ஆனா இந்த கழுதையை குறித்து ஒரு விசேஷமான தன்மையை வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய வாகனமே இந்த கழுதை தான். நான் ஹிந்துவா இருக்கிற சமயத்துல எங்க சொந்தக்காரங்க சொல்லுவாங்க, அந்த சாமிக்கெல்லாம் ஒவ்வொரு வாகனம் இருக்கும், சுண்டலி ஒரு வாகனம், மயில் ஒரு வாகனம், அதெல்லாம் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு வாகனம் இருக்கு. ஆனா எங்க ஆண்டவரை பாக்குற சமயம் எங்க ஆண்டுடைய வாகனமே ஒரு கழுதை தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தர்களே, ஆண்டவருக்கு அடிமைகளாய் ஒப்பு கொடுக்கிற பக்தர்களுக்கு ஒரு கழுதையை போன்ற ஒரு பலன் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த கழுதையை குறித்து என்ன தெரியும் உங்களுக்கு, இந்த கழுதை பாரத்தை சுமக்கிற ஒரு கழுதை,
வருத்தப்பட்டு பாரசமிக்கிறவர்களே என் அண்டையிலே வாருங்கள் என்று தேவன் அழைத்தார். ஆனால் இன்றைக்கு அவர் நம்மை பார்த்து சொல்கிறார், என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், என் நுகம் லெகுவாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவன் நம் பாரத்தை ஏற்றுக்கொண்டால் பாரமில்லாத மக்களா இந்த உலகத்திலே நடப்பதற்கல்ல, நமக்கு ஒரு பாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். நீ ஒரு பலத்த கழுதை, இருபுறமும் புதிய பொதியை சுமக்கிற ஒரு கழுதை, நீ என் தாசன், என்னால் நீ மறக்கப்படுவதில்லை, நான் உன்னை நினைத்திருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையே. மூன்று கழுதை குறித்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். ஒன்று உபயோகமான கழுதை, இன்னொன்று உத்தரவாதம் உள்ள ஒரு கழுதை, மூன்றாவது ஒரு கழுதை தேவனுக்கு ஏற்ற ஒரு கழுதை, உபயோகமானது உத்தரவாதம் அல்லது உக்கரான கழுதை. மூணு கழுதை, மூணு வரல் காட்டுங்க. ஒன்று உபயோகமான கழுதை, இரண்டாவது உத்தரவாதம் உள்ள கழுதை, மூன்றாவது உக்கரான கழுதை. தேவனுக்கு அதோனாய் தேவனுக்கு அடிமையாய் ஒப்பு கொடுத்தவர்கள் ஒரு கழுதையை போல பாரசுமக்கருளாய் தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த கழுதை எப்படிப்பட்ட கழுதையாக இருந்தது என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இந்த கழுதை பிரசங்கெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. மத்தேயு சுவிசேஷம் 21 அதிகாரம் வேதம் இவ்வாறு சொல்கிறது, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோடு ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள், அவளை அவிழ்த்து என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாயிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்கள் அனுப்பிவிட்டார்கள். இதோ ஒன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள். ஆம் பிரியமான கத்திரிய பிள்ளை, இந்த கழுதை எப்படிப்பட்டதாக இருந்ததாம், நடுசந்த கட்டப்பட்டிருந்த கழுதை குட்டி, ஒருவராலும் ஏறியிராத இந்த கழுதை, அந்த கழுதை தான் எனக்கு வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த உலகம் என்ன உலகம் தெரியுமா, வேண்டான்னு சொல்ற உலகம். கணவன் மனைவியை பார்த்து நீ வேண்டாம் என்று சொல்கிறான், மனைவி கணவனை பார்த்து நீ வேண்டாம் என்று சொல்கிறார்கள், பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து வேண்டாம் என்று சொல்ல, பெற்றோர் பிள்ளைகளை பார்த்து வேண்டாம் என்று சொல்கிறார்கள். இந்த உலகமே நிராகரிக்கிற ஒரு உலகம், தள்ளி வைக்கிற ஒரு உலகம், வெறுக்கும் ஒரு உலகம், மறக்கும் ஒரு உலகம், மறுதலிக்கும் ஒரு உலகம் என கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பனே, உண்மையான அன்புக்கா எங்கே இருக்கும் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், உண்மையான அன்பை எங்கே பார்த்தீர்கள்? நேற்றுக்கு அன்பா இருந்தவர்கள் இன்றைக்கு வேண்டாம் என்று சொல்லி மறுதளித்து போவதை நீங்களே பார்த்திருப்பீர்கள். அப்படிப்பட்ட நிராகரிக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, யாராலும் வேண்டும் என்று அவர் கவர்ச்சிக்கப்படாத ஒரு நபரைத்தான் கர்த்தர் நாம் தன்னவண்டையில் இழுத்துக் கொள்கிறார். இதைத்தான் வேதத்திலே பார்க்கிறோம். பாவியான ஒரு பெண்மணி லூக்கா சுவிசேஷம் 7 அதிகாரத்தில் இயேசுவின் பாதத்திலே வருகிறாள், கண்ணீரால் அவருடைய பாதத்தை நினைத்து தலைமையிறினால் அதை துடைக்கிறாள், வாய் திறந்து சொல்வதற்கு அவள் வார்த்தை இல்லை, எந்த பாவத்தை சொல்லுவாள், எண்ணிட்டு எண்ணி செய்த பாவத்தை சொல்வதற்கு அவளுக்கு முடியாது, அத்தனை பாவங்கள், திரளான பாவங்கள் அவள் செய்திருக்கிறாள். அங்கே ஒரு மனிதன் நின்று கொண்டிருக்கிறான், பரிசேயன் என்று அழைக்கப்படுகிறான். அவன் தனக்குள்ளே நினைக்கின்றான், இந்த பாதத்தை தொடுகிற பெண்மணி பாவி என்று இவர் தீர்க்கதரிசிக்கு தெரிந்திருந்தால் ஏன் அவளை தொடுவதற்கு சம்மதித்தார் என்று சொல்லி தடுத்து நிறுத்துகின்றான். இன்றைக்கும் நான் அதைத்தான் பார்க்கிறேன். குற்றம் கண்டுபிடிக்கும் குற்றம் தான் ஏராளம் இருக்கிறதே ஒழிய மன்னிக்கும் குற்றத்தை பார்ப்பது அரிது. எங்கு பார்த்தாலும் மனிதர்கள் தற்பெரியராய், பணப்பெரியராய், சுகபோக பெரியர்களாய், தேவபக்தியின் வேஷத்தை தரித்து மறுதலிக்கிறாய் இருக்கிறார்கள். தேவ அன்பு எங்கும் பார்க்க முடியாத அளவிற்கு மனிதர்கள் மற்றவர்களை எள்ளி நகை ஆடுவது, அவருடைய குறைகளை சொல்லி நோகடிப்பது, பாவி என்று சொல்வது, பரிதாபமான குடிகார் என்று சொல்வது, நோயாளி என்று சொல்வது, கருப்பாய் என்று சொல்வது, கடன்காரி என்று சொல்வது, பலவிதமான பட்டத்தை உலக மனிதர்களுக்கு சாட்டி அவர்களை இதயத்தை உடைத்து போட்டுவிட்டு ஒன்றுக்கு முதல் எண்ணத்தக்க அளவா நடுசந்தலை கட்டப்பட்டிருக்கும் மனிதர்கள். சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு உன்னுள்ளத்தின் ஆழத்தில் எங்கேயோ நீ கட்டப்பட்டிருக்கிறாயா, வியாதியால் கட்டப்பட்டிருக்கிறாயா, கரந்தொழியால் கட்டப்பட்டிருக்கிறாயா என்று பார்த்தா இங்க இருக்கிற எத்தனையோ பேர் கை தூக்க சொன்னா தூக்குவாங்க, கடந்தொழியால கஷ்டப்படுறேன்னு சொல்லி. விலைவாசி ஏறி போன ஒரு காலம், விலைவாசி ஏறுகின்றது சம்பளம் ஏறுகின்றதா இல்லை, எங்கு பார்த்தாலும் பண கஷ்டம், பஞ்சம். ஆகவே தான் மனிதர்கள் கடன் வாங்குகிறார்கள், கடன் வாங்கிவிட்டு அதற்கு வட்டி கொடுக்கும். ஒருவர் சொன்னார், வாங்குற வருமானமே வட்டியாக போனால் என்னைக்கு கடனை அடைக்க போகிறோம் என்று சொல்லி கதறும் ஒரு கூட்டம். வீடு கட்டுவதற்கு ஆரம்பித்து விட்டேன், பாதியிலே நிற்கிறது, லோன் வரவில்லை என்று கதறும் ஒரு கூட்டம். மகளுக்கு வயது வந்தது, ஆனா திருமணம் முடித்து வைக்க பணம் இல்லை, வந்த வயதே நீ போய்விடு என்று மகள் கதறுகிறாள். அப்படிப்பட்ட ஒரு கூட்டம். படித்த பிள்ளைக்கு வேலை கிடைக்கவில்லை, வேலையெல்லாம் திண்டாட்டம், யாரிடத்திலே நான் போ
போவேன், எங்கேயாவது போய் வேலை கேட்டால் லஞ்சம் தானே கேட்கின்றார்கள் என்று சொல்கிற ஒரு அழும் கூட்டம், கட்டப்பட்டிருக்கும் மனிதர்கள், நடுசந்திலே கிடப்பவர்கள், நிராகரிக்கப்பட்டவர்கள், உலகமே வேண்டாம் என்று உதறி தழுகின மக்கள். ஆனால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் எனக்கு வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ யாராக இருந்தாலும் சரி, நீ அவருக்கு வேண்டும். வருத்தப்பட்டு பாரசுமுக்குறளே, என் அண்டையிலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். குஷ்டரோகி இயேசுவிடத்திலே வருகிறான், ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், உமக்கு சித்தமானால் என்னை சொஸ்தமாக்கும், என்னை சுத்தமாக்கும் என கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளை. ஆண்டவர் என்ன சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சொத்தமாகு. நண்பனே, உன்னை சுத்தமாக்குவதற்கும் சொஸ்தமாக்குவதற்கும் மனதுள்ள ஒரு ஆண்டவர் இந்த கூட்டத்திலே கடந்து வந்திருக்கிறார். அவர் ஏன் சிலுவையிலே மரித்தார் என்று கேட்கின்றீர்களா? வேதம் சொல்கிறது, பாவிகளான நமக்காகவே சிலுவையில் மரித்தார். ஒருவனும் கெட்டு போகக்கூடாது என்றுதான் கர்த்தர் நமக்காக இந்த உலகத்தில் நம்மேல் அன்பு கூர்ந்தார். பிதாவாகிய தேவன் தன்னை ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு தந்தருளி இந்த அளவாய் அன்பு கூர்ந்ததற்கு ஒரே ஒரு காரணம், உன்னையும் என்னையும் விடுவிப்பதற்காக. ஆண்டவராய் இயேசு சொன்னார், என் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக, பாவத்தில் வாழ்கிற மக்களை மீட்டெடுப்பதற்காக, நொறுங்குண்ட இதயம் உள்ள மக்களுக்கு காயத்தை கட்டுவதற்காக, அவருடைய கண்ணீரை துடைப்பதற்காக, அவருடைய நிந்தையை நான் முற்றிலுமாய் இரட்டத்தினியான கனமாய் மாற்றுவதற்காகவே நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஒரு நாள் வரப்போகிற சீக்கிரமாய் கர்த்தர் தாமே கண்ணீர்கள் யாவையும் தம்முடைய கரத்தால் தொட்டி துடைக்கப் போகிறார். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து நீரூற்றாக்கிக் கொள்கிற மக்தர்கள் உண்டு என கேட்டுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளை, நீ செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, ஆண்டவர் சொல்கிறார், நீ எனக்கு வேண்டும். நீ கட்டப்பட்டிருக்கலாம், நடுத்தந்தில் நின்றிருக்கின்றால் எந்த பக்கம் திரும்ப வேண்டும் என்று தெரியவில்லை, எத்தனை பேர் பேதைகளாயிருக்கிறார்கள், ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே, என் கஷ்டத்தில் யாரிடத்தில் போக வேண்டும் தெரியவில்லையே, என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லையே. ஆம்பரியமான கர்த்தருடைய பிள்ளை, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத திறக்கூட்டமான மக்களை நினிவேயிலே சந்தித்த தேவன், இற காட்டி மன்னித்த தேவன், உங்கள் மேல் இரக்கம் உள்ளவராய் மனதிருக்கம் உள்ளவராய் உங்களை தமண்டையிலே சேர்த்துக் கொள்ளும்படியாக, தனக்கொரு வாகனமாய் உங்களை மாற்றிக் கொள்ளும்படியாக இந்த மாலை வேளையிலே உன்னை கட்டவிழ்க்கும்படி கர்த்தர் வந்திருக்கிறார். அது எனக்கு வேண்டும், கட்டவிழ்த்து விடுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். வேதம் சொல்கிறது, நீங்கள் இங்கே கட்டவிழ்ப்பதுவோ கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும், கட்டுவதோ கட்டப்பட்டிருக்கும், கட்டுவதற்கும் கட்டவிழ்ப்பதற்கும் அதிகாரத்தை கர்த்தருடைய பக்தர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தோடு தான் நின்று கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்கிறது, வியாதியின் மேல் கரங்களை வைப்பீர்கள், அவர்கள் சுகமடைவார்கள், பிசாசுகளை துரத்துவீர்கள், பெல்லிசூன கட்டை உடைப்பதற்கு, வியாதியில் இருக்கும் மக்களை விடுவிப்பதற்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நம்பிதான் உங்கள் மத்தியிலே நின்றிருக்கிறோம். இந்த மாலை வேளையிலே நான் கட்டப்பட்டு ஒரு கழுதை குட்டியாக, ஒருவருமே கலந்து நடவாமல், அல்லாவிட்டால் ஒருவரும் வேண்டும் என்று சொல்லாத அளவிற்கு நான் பரிதாபமான ஒரு நிலைமையில் இருக்கிறேன் என்று சொல்ற நீதான ஆண்டவருக்கு வேண்டும். அருமையான வார்த்தை இது, நீ எனக்கு வேண்டும். இந்த வார்த்தைக்கான தேவனை ஸ்தோத்திருக்கிற. ஒரு காலத்தில் கட்டப்பட்ட பாரம்பரியத்தால், சடங்காச்சாரத்தால், தவறான ஒரு மதத்தால் கட்டப்பட்டிருந்த என்னை ஒரு நாள் இயேசு பார்த்து, நடுசந்திலே கட்டப்பட்ட என்னை பார்த்து சொன்னார், நீ எனக்கு வேண்டும். எதற்காக? சும்மா நான் விடுவிப்பதற்காக மட்டுமல்ல, என் வாகனமாய் உன்னை பயன்படுத்துவதற்காய் நீ எனக்கு வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படியேதான் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். அந்த கழுதை வந்தபோது அந்த கழுதை குட்டி மேல் கர்த்தர் ஏறினார். ஏறினவுடன் என்ன சம்பவித்தது தெரியுமா? இந்த கழுதை போகும் இடமெல்லாம் கம்பளங்கள் விரிக்கப்பட்டது, இந்த கழுதை போகும் இடமெல்லாம் ஓசானா என்று சொல்லி ஓலைகள் அசைக்கப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளையே, நீ கிறிஸ்தவளாய் மாறிவிட்டால் நீ வெக்கப்பட்டு போவாய் என்று நினைக்கவே வேண்டாம். என்னை பார்த்து சொன்னாங்க, நீ கிறிஸ்தவளா மாறினிலிருந்து உனக்கு அவ்வளவுதான், நீ பிச்சைக்காரியாய் மாறி போவ, நீ ஊழியான்னு சொல்லி போற, திரும்பி அப்படிதான் திரும்பி வருவேன்னு. நான் பிச்சைக்காரியா நான் திரும்பி வரல, பிரசங்கியா திரும்பி வந்திருக்கிறேன். அதுக்காக நான் தேவனை ஸ்தோத்திருக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிரு கர்த்தருடைய பிள்ளையே, மனுஷனிடத்தில் கையேந்தாமல், தேவனிடத்தில் கையேந்தும் பொழுது பொக்கிஷத்தை மூடி வைக்காமல், பரலோக பண்டகசாலையை திறந்து இடம் கொள்ளாமல் என்னை ஆசீர்வதித்த ஒரு தேவன் எனக்கு இருக்கிறபடியா தேவனை நான் துதிக்கிறேன். உங்களுக்கும் அப்படித்தான், நீங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை. யாக்கோபே, நீ வெக்கப்பட்டு போவதில்லை. யெசூரனே, பயப்படாதே, நீ என் தாசன்.